ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய தீபாவளி ட்ரெஸ் பர்ச்சேசிங் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து என் தீபாவளிக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டெக்ஸ் வேலிலேயும், அதுக்கப்புறம் எங்கள் மாமா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு ஷாப்லேயும். இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஷாப் சொல்லிடுறேன். இது வந்து நாங்கள் டெக்ஸ் வேலியில் போய் பார்த்துட்டு நைட் வேர் எடுக்காமல் போனதுனால அந்த ஷாப்புக்கு போயிருந்தோம். இந்த டாப்பு ஜீனும் வந்து நாங்கள் டெக்ஸ் வேலி எடுத்தது இந்த கவரில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஏன்னா கவர் பற்றாக்குறை அங்கே, ஸோ அதனால் ஸோ கவரில் கொடுத்தாங்க. பட் நாங்கள் தான் தொலைச்சிட்டோம், கவரை மட்டும் தொலைச்சிட்டோம். ஸோ நான் வீட்டுக்கு வந்தால் தொலைச்சேன், இல்லைன்னா அங்கேயே தொலைக்கல. ஸோ இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு க்ரீன் ப்ளூ ஒயிட் எல்லாம் கலந்த ஒரு ப்ளூ, இதெல்லாம் வந்து பூ பூவாக இருக்குது. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. பிளாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப், அதாவது ஜீனுக்கு போடுற டாப் இது. ஸோ இது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அப்புறம் நான் வந்து ஒரு ப்ளூ ஜீன் எடுத்தேன். இதோட ரேட் வந்து 320 ரூபீஸ், ஜீனோட ரேட் வந்து 600 ரூபீஸ். ஸோ 630 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ளூ, டார்க் ப்ளூ. இது வந்து நான் தீபாவளிக்கு போடுவேனா எப்போ போடுவேன்னு எனக்கே தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஸோ இதுவுமே நான் டெக்ஸ் வேலியில் தான் எடுத்திருந்தேன். ரெண்டுமே நான் டெக்ஸ் வேலியில் தான் எடுத்தேன். தனித்தனி கடையில் டெக்ஸ் வேலியில் மார்க்கெட்டில் போய் எடுத்திருந்தோம். ஸோ அங்கே வந்து ரேட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது, நல்லா இருந்தது, ரீசனபிளாகவும் இருந்தது. அதனால வந்து நான் என்னோடய சித்தி பொண்ணும் நாங்கள் எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து போய் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்ட், அதாவது இது எப்படி வேணால் சொல்லிக்கலாம், நைட் வேர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், ஜாக்கிங் போகும்போது போட்டால் என்ன நல்லாயிருக்கும். பட் நம்மளை எங்கே ஜாக்கிங் போகிறது, நம்ம ஜாக்கிங் போகிற நிலைமையிலையும் இல்லை. அண்ட் இது வந்து இதுக்கு ஒரு டாப். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. மொத்த பில்லே 1999 நினைக்கிறேன், 2000 கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த டி மோசா இதே வந்து 1299. ஸோ அது பார்த்துக்கங்க, நம்ம சொல்ல மறந்துட்டேன். அண்ட் ரொம்ப வேலை அதிகம்தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான் இது வந்து நான் பிக் பண்ணேன். மற்றபடி நான் அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் நைட் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன், கம்ஃபர்டபுளாக இருந்தது அதனால சொல்ல எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கவர், இது வந்து நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்த கவர். ஸோ அதனால தான் இந்த கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் தான் கொடுத்தேன், இந்த கவரில் போட்டு கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ண பில் இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாமே நான் டெக்ஸ் வேலியில் தான் எடுத்தேன். இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே நான் வந்து டெக்ஸ் வேலியில் தான் எடுத்தேன். டெக்ஸ் வேலியில் தான் மோஸ்ட்லி மார்க்கெட்டில் தான் போய் எடுத்துருந்தோம். ஏன்னா அங்கே தான் போகிறதா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஈரோடு போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்ஸ் வேலி போனோம்னா மொத்தமாக எல்லாம் சுற்றி பார்த்த மாதிரியே இருக்கும் ஒரே இடத்துல. ஏன்னா ஈரோடு அந்த ரோடு க்ராஸ் பண்ணணும் அதனால். ஸோ இப்போ வந்து இந்த ஒயிட் வித் சாண்டில், பிங்க், ப்ளூ, க்ரீன் இப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த கலர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பிடிச்சிருந்தது உடைய என் சைஸ் பக்கத்தில். இது ரொம்ப தொலைதொலான் இருந்தது, தலைபலை தலைபலான் இருந்தது. அதையும் டக் பிடிச்சி மீறி இந்த ட்ரெஸ் நான் போடலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் வந்து 799, பட் 660 தந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கையிலையும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, நெக்லேயும் நமக்கு அதே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மிரர் ஒர்க் மாதிரி கோல்ட் கலரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே பேக்லேருந்து இன்னொன்று எடுக்க போகிறோம். ஸோ பிளாக் டாப். ஸோ பிளாக் வந்து எங்கள் டேடி எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எனக்கு இந்த கலர் எனக்கு அவ்வளோவோ பிடிக்கல. பட் ஆனால் ஒரு மாதிரியான ஒரு கோலம் போட்ட கலரில் இருக்குது, கோலமாக ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் எடுத்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் டேடி எடுத்தாங்க, அதனால் இது நல்லா தான் இருக்குது இல்லையா. ஸோ இதை நான் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகும்போது இல்லை தீபாவளிக்கு மதியம் போட்டுக்குவேன். நான் நைட் ட்ரெஸ் நைட் போட்டுக்குவேன், காலையில் எழுந்திரிச்சதுக்கும் எதுக்கொன்று போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து 299 நினைக்கிறேன், 250 ரூபீஸ் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ 250 அதனால நான் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு 250 ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குல்ல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து அகர மாடையகம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூதப்படியில் ஒன்று இருக்க ஒரு ஷாப்பு. ஸோ இதில் வந்து எங்கள் அப்பா போய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அதனால்
இது ஒரு பிங்க்கு ஒரு பீச் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அந்த கலர் மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த எங்கள் அம்மா இது எடுத்ததும் இல்லாமல் நாங்கள் டெக்ஸ்வாலிலையும் எடுத்திருக்கோம், சாரி ராமாயம்லேயும் எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எண்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன், சரியும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து, ஆரி ஒர்க்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் வந்து ஐ திங்க் 600 or 800 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் நல்லாயிருக்கு, ரேட் குவாலிட்டிக்கேற்ற அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எத்தனிக்கான ஒரு கலெக்ஷனில் வந்து நமக்கு இவ்வளோ ரேட் கம்மியாக கிடைக்காது இல்லையா, அதனால. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்களா, நான் வந்து ஸ்கூல் வீட்டு வந்தோடனே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாவுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து மயில் ரேகை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு, கலர் வைஸாக இருக்கட்டும் அதோடய ஃபேடாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப லுக்காக இருந்தது. அதோட எண்டில் வந்து நமக்கு ஓணம் சாரீ மாதிரியே இருந்தது, அச்சசல் ஓணம் சாரீ மாதிரியே இருந்தது. அநேகமாக நெக்ஸ்ட் டைம் ஓணம்க்கு நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்டரில் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஒயிட் வித் சாண்டல் மாதிரி ஒரு பட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் 600 இல்லை இது 800 கன்ஃபார்மாக தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மா ரெண்டு சாரீ எடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, டெக்ஸ்ட் வேலியில். ஸோ அந்த சாரீ தான் இது. இது வந்து பார்த்தீங்க இந்த சாரியோட ரேட் வந்து 540 or 580 போட்டிருந்தது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆரஞ்சு சீஷனமும் இருக்குது, இது வந்து பிங்க் கலர், இது வந்து நார்மல் பிங்க் வித் கோல்டு கலந்த மாதிரி. கேமராவில் அவ்வளோ தெரியல, பட் ஃபோனில் அவ்வளோ தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது கோல்டிஷாக தான் இருக்குது, ரொம்ப கோல்டாக தான் இருக்குது. இதோட ரேட்டு இது தலையில் தெரியுது, 1000 கிட்டே இருக்கும், 1330 நினைக்கிறேன் இது. ஸோ இது வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே ஓகே தான், அஃபோர்டபுள்னால் சொல்ல மாட்டேன், ஒன்று அஃபோர்டபுள் ஒன்று வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் தீபாவளிக்கு இந்த மாதிரி கட்டினா தானே நல்லாயிருக்கும், அதனால் எடுத்திருந்தாங்க. அண்ட் நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன், இந்த இன்னொரு டிஷர்ட் நான் எடுத்திருந்தேன் இதில், இதோட ரேட் எனக்கு தெரில, கன்ஃபார்ம் அதே ரேட்டாக தான் இருக்கும், ரெண்டு ஒன்று தான். ஸோ அதனால் சாண்டல் கலர்லேயும் பிளாக் டிஷர்ட் ஒன்று எடுத்துருந்தேன். இது ஓப்பன் பண்ணனா திரும்ப கிளஞ்சிரும், நான் திரும்ப மடிக்கணும், அதனால தான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ இதெல்லாமே தான் என்னோடய தீபாவளி ஷாப்பிங். ஸோ நான் வந்து தீபாவளிக்கு இவ்வளோதான் பண்ணேன், என்னோடய தீபாவளி கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாபா.